அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபி மொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸே குதுசி, அதாவது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் என்னுடைய அடியானுடைய எண்ணத்திற்கு தோதுவாகவே நான் இருக்கிறேன். என் அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அவ்வாறுதான் அவனோடு நான் நடந்து கொள்கிறேன். அவன் என்னை அழைக்கிற போது நான் அவனோடு இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். ஆதாரம் புகாரி மற்றும் முஸ்லிம், திருமதி, நசாயி, இப்னு மாஜா. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்கின்ற போது அல்லாஹ் நம்மோடு வந்து விடுகிறான், நம்மோடு இருக்கின்றான். அல்லாஹ் நம்முடைய துவாவை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று நினைக்கிற போது நம்முடைய துவாவினுடைய மதிப்பு உயர்கிறது, நம்முடைய நம்பிக்கையை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. அதே சமயம் இன்று சில பேர் நினைக்கிறார்கள், ஆலிம்களாக இருந்தால், உயர்ந்தவர்களாக இருந்தால், மற்ற பெரிய ஆட்களாக இருந்தால்தான் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய துவாவெல்லாம் என்ன ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி அல்ல. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வளவு பரிசுத்தமான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான் என்பதைத்தான் அல்லாஹ் கவனிக்கின்றான். அன்பானவர்களே, மற்றொரு ஹதீஸ் நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அத்துஆவு ஹுவல் இபாதா, துஆ என்பது அதுதான் வணக்கமாகும் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய இரட்சகன் கூறுகிறான், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயத்குலூன ஜஹன்னம தாஹிரீன், யார் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடித்தார்களோ அவர்கள் நரகத்திலே கேவலமானவர்களாக நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவா தான் இபாதத் என்று சொல்லிவிட்டு, யார் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடிக்கிறார்களோ என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் என்றால், யார் என்னிடத்திலே துவா கேட்பதை விட்டும் பெருமை அடித்தவர்களாக ஒதுங்கிக் கொண்டார்களோ என்ற ஒரு கருத்து இதிலே வருகிறது. அவ்வாறு நாம் இந்த கருத்து வைக்கின்ற போது, யார் அல்லாஹ்விடத்திலே பெருமையோடு துவா கேட்காமல் இருந்து விடுகிறார்களோ அவர்கள் கேவலமானவர்களாக நரகத்திலே நுழைவார்கள் என்ற கருத்தை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். அன்பானவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், என்னுடைய தேவைகள் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்று குதர்க்கவாதம் செய்யக்கூடிய சில பேர் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதையே விட்டுவிடுகிறார்கள். அப்படி அல்ல. மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னவென்றால், மனிதனிடத்திலே நம்முடைய தேவையை கேட்டால் மனிதன் சில நாட்களுக்கு பிறகு, சில தடவைகளுக்கு பிறகு வெறுப்புக்கு ஆளாகின்றான். இவன் ஏன் என்னிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறான், என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறான், வேற ஆளே இல்லையா என்று கேட்கின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் கோபப்படுகிறான். இதுதான் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அர்த்தமாகும். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு நாம் துவா கேட்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்மை விரும்புகின்றான், நம்முடைய தகுதி அல்லாஹ்விடத்திலே கூடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் மற்றொரு விஷயத்தையும் இங்கே கவனிக்க வேண்டும். துவா என்பது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் கேட்பது, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் துவா கேட்பதில்லை என்ற ஒரு நிலை இருந்தால் இது ஒரு நல்ல அடியானுக்கு அழகல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் சர்ரஹு அன் யஸ்தஜீபல்லாஹு லஹு இந்த ஷதாயித், கடுமையும் சோதனையும் ஏற்படுகின்ற நேரத்திலே ஒரு மனிதனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய மனிதன் ஃபல் யுக்ஸிர் மினத் துஆயி ஃபி ரஹா, சந்தோஷமாக வளமாக இருக்கக்கூடிய நேரத்திலே துவாவை அதிகமாக செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதற்குரிய பழக்கம் இருந்தால் கஷ்டம் வரும்போது கேட்கின்ற அந்த துவாவையும் அல்லாஹ் செவிதாழ்த்தி கேட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கின்றான். காரணம், இது பரிச்சயமான குரல் என்ற அடிப்படையிலே. ஆனால் கஷ்டம் வரும்போது மட்டும் அல்லாஹ்வை அணுகுவது, மற்ற நேரங்களிலே அல்லாஹ்வை அழைப்பதில்லை என்று வருகிற போது இது சுய
சுயநலம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதை அதிகமாக ஏற்றுக்கொள்வதில்லை என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு விளக்குகிறது. இந்த ஹதீஸ் திருமதி ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மையை தகுதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு கற்றுத்தருகிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் அதாவது 5 நேரம் தொழுகிறான் என்று சொன்னால் ஏறக்குறைய 17 முறை இந்த சூராவை ஓதுகிறான். கண்ணியமானவர்களே, இய்யாக நஅபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தயீன் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தை வணக்கத்தோடு இந்த அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடிய உதவி தேடக்கூடிய தகுதியையும் நம்மிடத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான போதனையை நமக்கு முன்வைக்கிறது. அல்லாஹு தாலா அவனிடத்திலே வேண்டி பெறக்கூடிய அடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.